Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Inna alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lah wa man yudlil fala hadiya lah wa ashhadu an la ilaha illallah وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضًا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த வார ஜும்ஆக்களிலே மன அழுத்தத்தை நீக்குவதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டல்கள் என்ற தலைப்பின் கீழ் அருமையான வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சில பிரார்த்தனைகளை நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகின்ற இன்னும் சில பிரார்த்தனைகளையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் அறிய இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயணத்தில் மேடு வள்ளங்கள் வரும்போது, சஹாபாக்கள் மேடான பகுதியிலே ஏறும்போது தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர் என்று உரக்க சப்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், ஃபஇன்னக்கும் லா தத்உன அஸ்ஸம்ம வலா காஇபா, நீங்கள் செவிடனையோ அல்லது மறைவான ஒருவனையோ நீங்கள் அழைக்கவில்லை, ولكن تدعون سميعا بصيرا, கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒருவனைத்தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர்கள் சொல்கின்றார்கள், சும்மா அத்த அலையவான அகூலு ஃபி நஃப்ஸி,
பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். நான் என்னுள் சொல்லிக் கொண்டிருந்தேன், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியது அப்துல்லாஹ் இப்னு கைஸ். யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், குல் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹா கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு நேரங்கள் நமக்கு ஆகிவிடும்? யோசித்து பாருங்கள், எவ்வளவு நேரங்களை அன்றாடம் நாம் எப்படியெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். முகநூலை பார்ப்பதில் எவ்வளவு நேரங்கள் செலவிடப்படுகிறது, வாட்ஸ்அப்பை பார்ப்பதில் எவ்வளவு நேரங்கள் செலவிடப்படுகிறது, இன்னும் எத்தனையோ நேரங்கள் வீணாக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு வார்த்தையை ஒரு மனிதன், ஒரு அடியான் சொன்னால், சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம், குனூசும் மினல் ஜன்னா, அவனுக்கு வழங்கப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, அலா அதுல்லுக்கு அலா கலிமத்தின் ஹிய கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சுவனத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உனக்கு நான் அறிவித்து தரட்டுமா? இந்த வார்த்தையை சொன்னால் நீ அதை அடைந்து கொள்ளலாம். அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து ஒரு மனிதன் விலகி கொள்ளவும் முடியாது, நல்லறங்கள் செய்யவும் இயலாது. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒருவன் பாவத்திலிருந்து விலகவும் முடியாது, நல்லறங்கள் செய்யவும் முடியாது. அப்ப இந்த உலகத்தில் ஒரு அடியான் பாவங்களிலிருந்து விலக வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய தனி கவனம் அந்த அடியானுக்கு வேண்டும். நல்லறங்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம் இல்லாமல் நல்லறங்களும் செய்ய முடியாது. இதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சிரமங்களின் போது, கஷ்டங்களின் போது, பயணத்தின் போது இந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லுவோம், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அடுத்து ஒரு செய்தியை பாருங்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்அவ்வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஜஹ்தில் பலா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஜஹ்தில் பலா, இறைவா தாங்க முடியாத சோதனையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எல்லா மனிதர்களும், அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும், ஆட்சியாளனாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், தாங்க முடியாத சோதனை என்ற ஒரு கட்டத்தை அடையாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்திலே தாங்க முடியாத சோதனையை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தே தீருவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அதை சந்தித்து இருக்கின்றார்கள் என்றால், கான யத்அவ்வது அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஜஹ்தில் பலா, இறைவா தாங்க முடியாத சோதனை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ தரக்கி ஷகா, அழிவில் வீழ்வதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், கடந்த சில நாட்களாக கடுமையான வெள்ளம், கடுமையான மழை, எத்தனை மக்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், எத்தனை மக்கள் இருப்பிடங்களை இழந்து, உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்குவதற்கு வசிப்பிடம் இல்லாமல், வீடுகளுக்குள்ளால் தண்ணீர் புகுந்து, பாம்புகளுக்கு மத்தியில், பூச்சிகளுக்கு மத்தியில் இரவில் தூங்க முடியாமல் தூக்கத்தை தொலைத்தவர்களாக எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள். இதுதான் அழிவில் வீழ்வதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது. வசூலில் தரத்து ஷகா, அழிவில் வீழ்வதை விட்டும், வசூயில் கலா, கிட்ட முடிவின் அந்த விதியை விட்டும், வஷமாதத்தில் அதா, மிக முக்கியமாக குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு அருமையான பிரார்த்தனை, வஷமாதத்தில் அதா,
வஷமாத்தத்தில் அதா, எதிரிகளுடைய எதிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன உளைச்சலை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யோசித்து பாருங்கள், எத்தனை வருடங்களாக கோயம்புத்தூர் கலவரத்தோடு கைது செய்யப்பட்ட அப்பாவி முஸ்லிம்கள் 20 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டு பிள்ளைகளை பார்க்க முடியாமல், மனைவியை பார்க்க முடியாமல், தாயை பார்க்க முடியாமல் பல கைதிகள் ஜனாசாவாகத்தான் விடுதலை செய்யப்பட்டார்கள். வஷமாத்தத்தில் அதா, இறைவா எதிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன உளைச்சல், இந்தியாவிலும் வாழுகின்ற முஸ்லிம்கள் எதிரிகளினால் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம்களும் நாள்தோறும் பொழுது விடிந்தால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஷமாத்தத்தில் அதா, எதிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள் இந்த சமூகத்திற்கு, இந்த வாசகத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, எதிரிகளுக்கு முன்னால் கேவலப்படுவது, எதிரிகள் கை கொட்டி சிரிக்கக்கூடிய ஒரு சூழல், இது போன்ற ஒரு சூழலை வஷமாத்தத்தில் அதா, இறைவா எதிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன உளைச்சலில் இருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பைத்தா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான பிரார்த்தனை என்பதை நான் பார்க்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹ்தில் பலா வ தரக்கிஷ் ஷகா வ ஸூஇல் கலா வ ஷமாத்தத்தில் அதா. அதிகமாக மன உளைச்சலின் போது, எதிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன உளைச்சல் கடுமையான அழிவிலிருந்து, விதியின் கேட்டிலிருந்து, தாங்க முடியாத சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய அருமையான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 6347வது செய்தியாக, முஸ்லீம்ல 2707வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சின்னம் சிறிய வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ருத் என்ற அரசனுக்கு முன்னிலையில் அவனுடைய சமூகத்தார்களுக்கு தௌஹீதை பிரச்சாரம் செய்கின்றார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கின்றார்கள். இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் போது எதிரிகள் அந்த நம்ருத் என்ன செய்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசுவதற்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, நெருப்பு குண்டம் கூட்டப்படுகிறது. பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹீன உல்கிய ஃபின்னார், நரகத்திலே தூக்கி வீசி எரியும் போது சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எந்த மாதிரியான ஒரு கட்டம், யோசித்து பாருங்கள், நெருப்பு சுடக்கூடிய ஒரு நெருப்பு, பொசுக்கக்கூடிய ஒரு நெருப்பு, அதிலே மனிதன் வீழ்ந்து விட்டால் மரணம், உடலெல்லாம் கருகிவிடும், அப்படியான ஒரு நிலையில் அல்லாஹ்வின் மீது அவர்கள் தவக்குல் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவிய அல்லாஹ் நமக்கு உதவ மாட்டானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், காலு ஹர்ரிகூஹு, அவரை தூக்கி வீசி எறியுங்கள் நரக நெருப்பிலே, வன்சுரு ஆலிஹதக்கும் இன் குன்தும் ஃபாஇலீன், உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் அவரை நரக நெருப்பிலே தூக்கி வீசி எறிந்து உங்களுடைய கடவுளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த மக்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நெருப்பின் தன்மையையே மாற்றி விடுகின்றான் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக. குல்னா, நாம் சொன்னோம், யா நார், நரக அந்த நெருப்பே, கூனு பரதம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியானதாக சாந்தி அளிக்கக்கூடியதாக நீ மாற்றி ஆக்கிவிடு என்று நாம் அந்த நரக அந்த நெருப்புக்கு சொன்னோம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியால 68-69வது வசனங்களிலே சொல்கின்றான். நெருப்பின் தன்மையையே அல்லாஹு தஆலா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் என்றால்,
எதிரிகளுக்கு எதிராக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? எதிரிகளுக்கு எதிராக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பேருதவியை செய்ய மாட்டானா? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவின் மீது உள்ள அந்த நம்பிக்கை, அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹுடத்திலே மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும் என்ற அந்த துஆவின் மீது உள்ள அந்த ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களம் எல்லா மக்களும் ஒன்று கூடி விட்டார்கள். முனாஃபிக்குகள் ஒரு பக்கம், குஃபார்கள் ஒரு பக்கம், யூதர்கள் ஒரு பக்கம், இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அந்த போர்க்களத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், இன்ன நாஸ கத் ஜமஊ லக்கும், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட உடனேயே ஃபஹ்ஷௌஹும், அவர்களுக்கு பயப்படுங்கள், மக்களுக்கு பயப்படுங்கள். ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. وقالوا حسبنا الله ونعم الوكيل, حسبنا الله, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ونعم الوكيل, அவன்தான் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறியும் போது எந்த ஒரு வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். حسبنا الله ونعم الوكيل, حسبنا الله ونعم الوكيل. ابن عباس رضي الله عنه அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் அல்-புகாரியில 4563வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இன்னும் ஒரு பிரார்த்தனையை பாருங்கள், கான மின் துஆயி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்திருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமாதிக, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக்க, உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன், மின் ஜவாலி நிஅமாதிக, உன்னுடைய அருட்கொடைகள் நீங்குவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்கள் யோசித்து பாருங்கள், சாதாரணமாக கொரோனாவுக்கு முன்னால் எப்படியான நியமத்துகள், கொரோனாவுக்கு பின்னால் அந்த எவ்வளவு நியமத்துகளை நாம் இழந்திருக்கின்றோம். தாவா நிலையத்தோடு நாம் எடுத்துக்கொண்டால் மாதாந்திர பயா நிகழ்ச்சி, வாராந்திர பயா நிகழ்ச்சி, தர்பியா வகுப்புகள், குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சிகள், பெரிய நியமத்துகள், பெரிய நியமத், இந்த நியமத்துகள் எல்லாம் இல்லை இப்போது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா மீண்டும் அந்த நியமத்துகளை நமக்கு வழங்க வேண்டும். நிகழ்ச்சிகளே இல்லை, மலக்குமார்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி ஜூம்ல தான் பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு நியமத், எவ்வளவு பெரிய அருட்கொடைகள் நம்மிடமிருந்து நீங்கிக் கொண்டிருக்கின்றது, யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்த அழகான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக, இறைவா அருட்கொடைகள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும், அந்த அருட்கொடைகள், உனது அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், ஆரோக்கியம் கிடைக்காமல் மாறுவதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிஅமத், அருட்கொடை, ஆரோக்கியம், இது இரண்டுமே ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எந்த ஒரு மனிதரை கேட்டாலும் ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், சுகரு, அல்சரு, ஏதாவது ஒரு நோய், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு விதத்தில் நமது ஆரோக்கியத்திற்கு எதிரான நோய்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வெளிநாட்டிலிருந்து ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு, 25 வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு செல்லும்போது எப்படி ஒரு சில செல்வங்களை சம்பாதித்து அவன் செல்கின்றானோ அதுபோன்று நோயையும் சம்பாதித்து தான் செல்கின்றான், நோயோடு தான் செல்கின்றான். நிறைய மக்கள் கால்வலி, தலைவலி, பல நோய்கள். இது நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மின் ஜவாலி நிஅமத்திக வ துஹவ்வுலி ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக, திடீரென்று ஏற்படுகின்ற தண்டனைகள், அல்லாஹ்வுடைய தண்டனை, திடீரென்று ஏற்படுகின்ற அந்த தண்டனை, அதிலிருந்தும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ ஜமீஇ சகதிக, இறைவா உன்னுடைய அனைத்து கோபத்திலிருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன்.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த அருமையான பிரார்த்தனை சஹீஹ் முஸ்லிம்ல 2739வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அஸாப அஹதன் கத்துன் ஹம்முன் வலா ஹஸன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கவலையோ துக்கமோ ஏற்பட்டது என்றால் அவன் இந்த பிரார்த்தனையை சொல்லட்டும். அருமையான இன்னொரு பிரார்த்தனை பாருங்கள். அல்லாஹும இன்னி அப்துக, இறைவா நான் உன்னுடைய அடிமை. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் நமது உபூதியத்தை, அதாவது நான் உனது அடிமை, நான் எவ்வளவு பெரிய இடத்திலே வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளவு ஒரு என்னுடைய குலம் கோத்திரம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும், நான் உனது அடிமை, நீ எனது எஜமான். இதை நாம் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும இன்னி அப்துக, இறைவா நான் உனது அடிமை. வைபுனு அப்திக, உனது அடிமையின் மகன். வைபுனு அமத்திக, உனது அடிமை தாயின் மகன். நாசியதி பியதிக, என்னுடைய முன்னொற்றி ரோமம் உனது கையிலே இருக்கின்றது. மாலின் ஃபீய ஹுக்முக, என்னில் எனது கட்டளை செல்லுபடியாக கூடியதாக இருக்கிறது. அதுலுன் ஃபீய கலாஉக, என்னுடைய விஷயத்திலே இறைவாணி எந்த ஒரு தீர்ப்பை அளித்தாயோ அது நீதமானது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு தீர்ப்பை வழங்குகின்றான் என்றால் அதிலே ஒருபோதும் அநீதம் செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதம் செய்ய மாட்டான். நீ என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது என்னுடைய விஷயத்திலே தீர்ப்பளித்திருந்தால் உன்னுடைய தீர்ப்பு அது நீதமானது. அடுத்து சொல்றாங்க, அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவலக, உனக்குரிய அனைத்து பெயர்களை கொண்டும் இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றது. யார் அந்த 99 பெயர்களை மனனம் செய்கின்றார்களோ ஃபதஹலல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இது அல்லாமலும் நிறைய பெயர்கள் இருக்கின்றது. ஒரு ஹதீஸில் வந்ததுதான் 99 பெயர்கள், இது அல்லாமலும் நிறைய பெயர்கள் இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஹதீஸிலேயே அதை நமக்கு சொல்கின்றார்கள். உன்னுடைய அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். சம்மை தபிஹி நஃப்சக, அந்த பெயர்களை நீயே உனக்கு சூட்டிக் கொண்டாய். அவ் அல்லம் தஹு அஹதம் மின் ஹல்கிக, அல்லது உனது படைப்பினங்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்திருப்பாய். அவ் அன்சல் தஹு ஃபீ கிதாபிக், அல்லது உனது வேதத்திலே அந்த பெயர்களை நீ இறக்கி வைத்திருப்பாய். அவ் இஸ்தஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைப் இன்தக், அல்லது உனது மறைவான ஞானத்திலே மறைத்து வைத்திருக்கின்ற பெயர்களாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து பெயர்களை கொண்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கின்றேன். யா கஃபார், மன்னிக்க கூடியவனே, என்னை நீ மன்னித்து விடு. யா வஹாப், கொடை அளிப்பவனே, எனக்கு உன்னுடைய கொடையை தா. இப்படி தனித்தனி பெயர்களை கொண்டு கேட்கின்ற இந்த துஆக்கள், அதுபோன்று அனைத்து பெயர்கள், உனக்கு நீ சூட்டி கொண்ட பெயர்கள், உன்னுடைய வேதத்திலே நீ இறக்கி வைத்த பெயர்கள், உனது அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்கள், உனது இல்முல் கைப் மறைவான ஞானத்திலே நீ வைத்திருக்கின்ற பெயர்கள், அனைத்து பெயர்களை கொண்டும் இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். எல்லா துஆவும் அதில் வந்துடும், அடங்கிவிடும். அல்லாஹுடைய அனைத்து பெயர்கள் தன்மைகள் எல்லாம் அதிலே அடங்கிவிடும். இறைவா இதை அனைத்தை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திலே வசந்தமாக நீ ஆக்கிவிடு. சுப்ஹானல்லாஹ், அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே குர்ஆனை வசந்தமாக ஆக்கிவிடு. எத்தனை நபர்களுடைய உள்ளங்களில் குர்ஆன் இன்றைக்கு இருக்கின்றது? எத்தனை ஆயத்துகளை மனப்பாடம் செய்திருக்கின்றோம்? எத்தனை சூராக்களை மனனம் செய்திருக்கின்றோம்? மனனம் செய்வதை விடுங்கள், ஒரு குர்ஆனிலே ஒரு பக்கத்தை தப்பில்லாமல் தவறில்லாமல் சரியான உச்சரிப்போடு ஓதுவதற்கு எத்தனை நபர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், யோசித்து பாருங்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு, பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். அரசியலை பற்றி பேச வேண்டுமா? நம்முடைய சமுதாயத்தை போன்று அரசியலை பற்றி பேசுவதற்கு யாரும் சளைத்தவர்கள் அல்ல. அரசியலை பற்றி பேசுவார்கள், ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள். விவாதங்கள் செய்ய வேண்டுமா, கூடுமா கூடாதா? அறிஞர்களே பயப்படுகின்ற, அறிஞர்களே மௌனம் காக்குகின்ற சில விஷயத்தில் கூட இன்றைக்கு பாருங்கள், அந்த அலிஃபா தெரியாத இளைஞர்கள் கூட என்ன செய்யறாங்க,
அது கூடும் அது கூடாது, சர்வ சாதாரணமாக ஃபத்வா கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்கள், குர்ஆனில் ஒரு பக்கத்தை தவறில்லாமல் ஓதுவதற்கு நான் தகுதியானவனா? யோசிச்சு பாருங்க, நாம் என்ன முஸ்லீம்? பெயரளவில் பாஸ்போர்ட்லையும் ரேஷன் கார்டுலையும் எலெக்ஷன் ஐடியிலையும் மட்டும்தான் நம்முடைய பெயர்கள் முஸ்லீம் என்று இருக்கின்றது. குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி செய்தோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் சொல்றாங்க, அன் தஜ்அலல் குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதுங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அவர்கள் தான் இந்த உம்மத்தினுடைய முதல் ஆசிரியர். அவர்கள் செய்த பிரார்த்தனையை பாருங்கள், அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே இந்த குர்ஆனை வசந்தமாக நீ ஆக்கிவிடு. வநூர சத்ரி, என்னுடைய உள்ளத்தை ஒளிமயமே மிக்கதாக ஆக்கிவிடு. யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளத்திலே ஒளி இருக்கும், அவர்களுடைய வாழ்விலே ஒளி இருக்கும். வநூர சத்ரி வஜலா ஹஸ்னி, ஹஸ்னி என்றும் சொல்லலாம், இறைவா என்னுடைய துயரத்தை நீக்கக்கூடியதாகவும், வதஹாப ஹம்மி, என்னுடைய கவலையை மறக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. குர்ஆனோடு எந்த உள்ளங்கள் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கின்றதோ, குர்ஆனோடு யார் தொடர்புடைய தங்களுடைய தொடர்பை வலுப்படுத்தி கொண்டார்களோ, அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுடைய கவலைகள் அகலும், அவர்களுடைய துக்கங்களை அல்லாஹ் போக்குவான். காரணம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வ தத்மயின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவூர்வதின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், உள்ளங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, மன அழுத்தங்களிலிருந்து விடுபட வேண்டுமா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திக்ர திக்ர என்றால் என்ன? குர்ஆனும் திக்ர். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனுக்கு சொன்ன இன்னொரு பெயர் திக்ர். எனவே இந்த குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமது உள்ளத்திற்கு அமைதி நிம்மதி கவலைகள் அகல வேண்டும் என்றால், துக்கங்கள் அகல வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளம் உயிரோட்டமானதாக வசந்தமானதாக மகிழ்ச்சிகரமானதாக மாற வேண்டும் என்றால், குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அருமையான துஆக்களில் இந்த ஒரு பிரார்த்தனையும் ஒன்று என்பதை நாம் புரிகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, இல்லா அதுஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹஸனஹு, இந்த பிரார்த்தனையை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுடைய கவலையை அவர்களுடைய துக்கத்தை அல்லாஹு தஆலா அகற்றி விடுவான். அபதலஹு மகானஹு ஃபரஜா, அவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை, அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை அல்லாஹ் கொடுப்பான். அப்போது சஹாபக் நம்ம இந்த துவா எல்லாம் கேட்டால் என்ன செய்வோம்? எப்போ பார்த்தாலும் துவா செய்யுங்க, திக்ரு செய்யுங்க, இதை விட்டால் வேற என்ன அப்படி நாம நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் அலா நத்அல்லமுஹா, அல்லாஹ்வின் தூதரவர்களை, இதை நாங்கள் கற்றுக்கொள்ளவா, இதை நாங்கள் கற்றுக் கொடுக்கவா, கற்றுக்கொள்ளவா கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், பலா யம்பகி லிமன் ஸமிஅஹா அய்யத்அல்லமஹா, இந்த பிரார்த்தனையை யார் செவிமடுக்கின்றார்களோ அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொள்ளட்டும். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பிரார்த்தனைகளை இந்த செய்தி அகமதுல 3712 செய்தியாக, இப்னு ஹிப்பான்ல 972 செய்தியாக, தபரானியில 10352 செய்தியாக இடம்பெறுகின்றது சஹிஹான ஹதீஸ். அப்ப பிரார்த்தனைகளை செவிமடுக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தேட்டம் ஏற்பட வேண்டும், ஒரு ஆர்வம் ஆசை ஏற்பட வேண்டும். இவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்கின்றதே, கவலைகளை போக்குவதற்கு, மன அழுத்தங்களை நீக்குவதற்கு இவ்வளவு பிரார்த்தனைகளை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்நாளில் தெரியாமல் இத்தனை நாட்களையும் நான் கழித்து விட்டேனே, அந்த ஒரு கவலை உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும். பொதுவாக குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களுக்கு மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்றது. இவர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க மாட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க மாட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை புகழ மாட்டார்கள். பொய். அப்படி அல்ல, உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதரை புகழ வேண்டிய முறைப்படி,
அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டிய முறைப்படி பின்பற்றக்கூடியவர்கள், புகழக்கூடியவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என் மீது யார் ஒரு முறை சலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். எனது பெயரை கேட்டாலும் யார் சலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சனிலேயே மிகப்பெரிய கஞ்சன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்காக மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். அது மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உலகத்தில் என்ன நன்மை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொன்னான் என்றால், இதன் துக்ஃபா ஹம்மக, அவனுடைய கவலைகள், வயக்ஃபர் லஹு தம்புக, உன்னுடைய கவலை, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய கவலைகள் எல்லாம் சென்றுவிடும். கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் போக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி திருமதியில 2457வது செய்தியாக இடம்பெறுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கவலைகளை, துக்கங்களை, கஷ்டங்களை அகற்றக்கூடிய நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கியுள்ளானா என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைகளை, கஷ்டங்களை நீக்கக்கூடிய நிறைய வழிகாட்டல்களை நமக்கு சொல்கின்றார்கள். அதில் ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு பெரிய கவலைகள், கஷ்டங்கள், இழப்புகள், சோதனைகள் ஏற்பட்டாலும் ஒரு மனிதன் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும், அல்லாஹ் நாடியதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் நடக்காது. விதியின் மீது, கதிரின் மீது என்ன செய்யணும்? நம்பிக்கை இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, அல் முஃமினுல் கவியு கைரும் வஹப்பு இலல்லாஹ், பலவான முஃமின், அவன் சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன், மினல் முஃமினி தஈஃப், பலஹீனமான முஃமினை விட பலமான முஃமின் அவன் சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன், வஃபி குல்லி கைர், எல்லாவற்றிலும் நன்மை இருக்கின்றது, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபுக, உனக்கு பயனுள்ள விஷயங்களில் அதிகமாக நீ ஆர்வம் காட்டு. இப்போ கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள், அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. அதை பற்றியே இப்படி ஆயிட்டே, அப்படி செஞ்சுட்டே, இப்படி இழந்து விட்டேனே, அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும், அடுத்த விஷயங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். அதனால் சொல்கிறாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபுக, உனக்கு பயனளிக்கக்கூடியவற்றை அதிலே நீ ஆர்வம் காட்டு. அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு, இயலாமையில் ஆகிவிடாதே. ஒரு கஷ்டம், சோதனை வந்த உடனேயே அப்படியே துவண்டு விடக்கூடாது, அப்படியே முடங்கிவிடக்கூடாது, இயலாமையில் ஆகிவிடாதே. ஃபைன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகூலன்ன லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, நான் இப்படி இப்படி செய்திருந்தால் இப்படி இப்படி நடந்திருக்காதே, இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். வலாக்கின் குல் கதருல்லாஹி வமா ஷா ஃபஅல, அல்லாஹ் எதை நாடினானோ அது நடந்து விட்டது என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபஇன்னல் லவ், இப்படி இப்படி செய்தால் இப்படி இப்படி ஆகிருக்குமே என்று சொல்வது, தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய வாசலை அது திறந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைகள், கஷ்டங்கள், அதை நினைத்தே நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நினைக்க நினைக்க மேலும் மேலும் மன அழுத்தங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் கவலைகள், துன்பங்கள், இழப்புகள் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது. அதை அப்படியே கடந்து செல்லக்கூடிய அந்த மனோநிலையை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மனோநிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.